சரிம்மா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். சரி, என்னாச்சு? ஜூலை ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, வெளியே எங்கேயும் கூட்டு போக சொல்லி வீட்டுல ஒரே பிரச்சனை. கூட்டு போக வேண்டியதுதானே மச்சான், காசு என்ன மரத்துலயா காய்க்குது? நம்மளோட ஆண்ட்ரியோட லைவ் கான்சர்ட் இருக்குல்ல, அதுக்கு கூட்டு போடா. அதுக்கும் டிக்கெட் ஒண்ணு வாங்கணும், சும்மா உள்ள விட மாட்டாங்க. டிக்கெட் எதுக்கு? நம்மளோட ரெட் நூல் யூடியூப் பேஜ நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீனா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அனுப்பு, ஃப்ரீ டிக்கெட் கிடைக்க போகுது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அப்ப ஸ்கிரீன்ஷாட் அவ்வளவுதான். ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்க எல்லாம் பார்க்கலாம், எதுவுமே கெட்டதா எதுவும் இல்லை. அவ்வளோ டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இட்ஸ் வெல் நைஸ். செகண்ட் ஹாஃப் வந்து தாரமார் பிரபாஸ் சார் ஆக்டிங் வந்து வேற லெவல். அந்த ஓவரால் விஎஃப்எக்ஸில் காமிச்ச அந்த எஃபெக்ட் வந்து ஸ்டோரியில் காமிச்சிருக்கலாம். இங்கே ஒரு பொம்மை படத்தை விட ஒரு வடிக்கையே இருக்குன்னா பார்த்துங்களா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே வந்து டிசப்பாயிண்டாக இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. டீசர்ல கொஞ்சம் குறைச்சல் ரொம்ப இருந்துச்சு, படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது, விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, பட் நேரில் அந்த தியேட்டரில் வந்து பார்க்க நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு படம் மூணு மணி நேரம் ரொம்ப போர் அடிக்காம இருக்கு, லேக் இருக்கா? இல்லை, எங்கேயும் போர் அடிக்கல, அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு சாங் மட்டும் இருக்கு, அது ஓகே தான், நல்லா தான் இருந்தது. நல்லா தான் ப்ரோ. படத்தில் வந்து இது காமிக்ஸ் மாதிரி தெரியுதா இல்லைனா ஒரிஜினல் மூவி மாதிரியே தெரியுது? ஒரிஜினல் மூவி மாதிரிலாம் தெரியல ப்ரோ, ஆனால் ரொம்ப லேக் ஆச்சு மூவி. ப்ரோ பிரபாஸோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் ஆக்ட் பண்ணாரா? இல்லை எனக்கு தெரியல. அனுமன் நல்லா ஆச்சுருந்தாரு. இப்போ சைஃப் அலி கான் வில்லன் வேற லெவலில், பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக வரும். அந்த மாரி இவரை பார்த்தா என்ன ஒன்றுமே வரமாட்டேது நமக்கு. ராவணன் எப்படி சித்தரிச்சிருக்காரு? ராவணன் தான் கொஞ்சம் ஐப்பேத்தி நல்லா, இப்போ மாஸ்டரில் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார்ல, அந்தமாரி இவர் ராவணன் நல்லா நடிச்சிருக்காரு. 3D 2D எடுத்துருக்கலாம் ப்ரோ, அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. இங்கே ஒரு பொம்மை படத்தை விட ஒரு வடிக்கையே இருக்குன்னா பார்த்துங்களா, அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஃபேமிலியான கிட்ஸோட பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே வந்து டிசப்பாயிண்டாக இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நினைச்சதோட நல்லா தான் இருந்துச்சு, ஒரு 70% நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக கலாச்சாரங்கள அந்த அளவு இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி தான் ப்ரோ, ஸ்டோரி வந்து ஓல்ட் ஸ்டோரி, தெரிஞ்ச ஸ்டோரி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்டம் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க வந்து ஒரே விஷயத்தை அப்படி அப்படியே காமிச்சு, லைக் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுதான் மெயின் திங். இப்படினா வந்து தூக்கம் வருது கண்டிப்பாக. பார்த்ததே நாங்கள் காமிக்கிறதுக்கு எதுக்கு காமிக்கிறோம்? சன் டிவிலே 50 அடி போட்டாங்க. அந்த ஓவரால் விஎஃப்எக்ஸில் காமிச்ச அந்த எஃபெக்ட் வந்து ஸ்டோரியில் காமிச்சிருக்கலாம். சூப்பராக இருக்கு, எக்ஸ்பெக்டேஷனோட வேற லெவல். லாஸ்ட் 1 hour வந்து செமையாக பண்ணாங்க. லேகெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு செட்டப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து தாரமார் பிரபாஸ் சார் ஆக்டிங் வந்து வேற லெவல். மியூசிக்லாம் செமையாக பண்ணாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜெய் ஸ்ரீராம் டைட்டில் சாங் இருக்குல்ல, அது வந்து த்ரோத்த மூவில இருக்கு, அது ஒரு கூஸ் பம்ப்ஸ்ல வேற லெவல் இருந்துச்சு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்க எல்லாம் பார்க்கலாம், எதுவுமே கெட்டதா எதுவும் இல்லை. அவ்வளோ டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இட்ஸ் வெல் நைஸ். நல்லா இருக்கு, என்ன சார் பாசிட்டிவ்? நல்லா இருக்கு, அவ்வளோதான். Super bro, visuals are very good. We compared to trailer and this, visuals are very good bro. நமக்கு ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை பார்க்கும்போது பெருசாக தெரியாது. பட் இவ்வளோ நாள் ராமாயணம் நிறைய கதை பார்த்துருப்போம், சீரியல்லாம் நிறைய பார்த்துருப்போம்ல, அதை தாண்டி இதில் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக அந்த 3 hours அந்த கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்றது ட்ரை பண்ணியிருக்காங்க. வளவலன்னு இழுத்துட்டு போகாமல் முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு இன்ட்ரோ பண்ணிட்டு அவனுக்குள்ளேயே அப்படியே கதையை த்ரோ அவுட் கொண்டு போயிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ராமாயணம் தான் இல்லை சினிமாக்காக ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்க? இல்லை, சேஞ்ச்லாம் இது பண்ணல, நேம் மட்டும் மாற்றிருந்தாங்க. ராமர் சீத்தைன்னு சொல்லியிருக்கலாம், ராகவ் ஜானகின்னு சொல்லியிருந்தாங்க, ராவணன் மட்டும் ராவணன் சொல்கிறாங்க. அது ஏன் ராவணன் மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சித்தரிக்கிற மாதிரி இல்ல, பெரிய பலசாலியா காட்டுறாங்க, அதே சேம் டைம் செம்ம நெகட்டிவா காட்டுறாங்க. ஓவரால் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல குணம்னு எதுவுமே காட்டல. சிவனை கும்பிடுறாரு, சிவன் பக்தர், அதை தாண்டி வந்து ராவணன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. காதலை கூட ரொம்ப மெல்லி, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்டா தான் வந்து சீதிட்ட வெளிப்படுத்துவாருன்னு சொல்லுவாங்க கதைப்படி. பட் இது ரொம்ப ஹார்டா இது வெளிப்படுத்துறாரு, நீ வந்ததாகணும் வந்ததாகணும் அப்படின்னு சொல்றதுலாம் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. ரொம்ப அதிகமா வில்லனுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுக்குறாங்க, அதுக்கு ராவணன் பேர் யூஸ் பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது கூட பேர் மாத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க ஹனுமான் ரோல், பட் ஹனுமானுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன், அவரோட கேரக்டருக்கு அந்த இதுக்கு செட் ஆகல. மற்றபடி நல்லா இருந்துச்சு. அவர் சொல்ல முடியும் 3 hours வந்திருக்கு, இது நார்மலா மக்கள் பார்க்க டைமிங் தான், போர் அடிக்குதா லேக் ஆகுதா? லேக்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல போடும்போது கொஞ்சம் லேக் அடிக்குது. இடையில ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, ராமருக்கும் அவருக்கும் ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வரும்போது கொஞ்சம் லேக் அடிச்சு, டயலாக் அதிகமாக இருந்துச்சு, ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு.
லாஸ்ட்ல ஆக்சன் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பப்ஜி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பப்ஜி கேம் மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போறாங்க வர்றாங்க, அதுக்கு மேல ஒன்னும் பெருசா தெரியல.